நம்ம லோக்கி அண்ணன், அனி ப்ரோ, அப்புறம் நம்ம விஜய்ணா, இவங்க எல்லாரு கூடவும் சிங்கமும் சேர்ந்து இந்த இசையமைப்பு ஒர்க் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஒருவேளை சிங்கம் மட்டும் இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணுது அப்படின்னா, சூர்யா சிங்கத்தை சொல்லுங்க, அது ரோலெக்ஸ் எல்சியூல, அதை விட்டுருங்க. ஒரிஜினல் சிங்கம் ஒன்று கேமியோ பண்ணுது அப்படின்னா லியோவில் தியேட்டரில் அலப்பறைக்கு பஞ்சமே இருக்காது. எல்சியு, லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ், இதுக்கு கீழே லியோ படம் வருதா இல்லையன்றது நம்ம லோக்கி அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ராமநாராயண சார் இருக்கார்ல, அந்த டைமில் நிறைய ஹிட் படம்லாம் கொடுத்தவருங்க. அதுவும் அந்த குரங்குகள், யானைகள், இது போல உயிரினங்களை வச்சு நிறைய படங்களை பயன்படுத்தியிருக்காப்புல, ஹிட்டும் கொடுத்துருக்காப்புல. எனக்கு இந்த எல்சியோ பார்க்குறப்ப, அது போகிற போக பார்க்குறப்ப, ராமநாராயண் சார் ஒரு ஆர்சியு பண்ண எப்படி இருக்கும், லிட்டரலாக அந்த ஃபீல் தான் கொடுக்குது. ஏன்னா விக்ரம் படத்துலேயே பார்த்துட்டோம் எவ்வளோ ரெஃபரன்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஈகிளுக்கு ஒரு ரெஃபரன்ஸு, தேளுக்கு ஒரு ரெஃபரன்ஸு, நம்ம ரோலக்ஸ் கேரக்டர், இதெல்லாம் பார்த்தாதுன்னு சந்தனம் கேரக்டரை இந்த பாம்புக்கு ஒரு ரெஃபரன்ஸாக கொடுத்துருந்தாங்க. இது போல் நிறைய தொடர்ந்து பார்த்தோம். லியோன்ற டைட்டிலே சிங்கத்தை குறிக்கிறது தான்.